Museum of Flames. Smoking causes cancer. Smoking kills. Pugai pidipadu puttunoyai undakum matrum uyirai kollum. Liquor drinking is injurious to health. Madhu arundal udal nalathirukku kede vilaippadha. வாமா, முதுகுமார் அனுப்பிச்சாளா? ஆமா சார். உள்ள வாங்க, உட்காருங்க. முதுகுமார் சார் அனுப்பிச்சு வச்சாங்க. என் பேர் சக்தி, ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் ஜேர்னலிஸ்டும். கவர் ஸ்டோரிக்காக ஒரு கிரைம் சப்ஜெக்ட் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். உங்களை எதுக்காக டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? கிரைம் சப்ஜெக்டுக்காக ஒரு கவர் ஸ்டோரி பண்ணதுக்காக வந்திருக்கேன் சார். நான் வெளியில சொல்லக்கூடாதுமா? வெளியில தெரிஞ்சா தப்பாயிடும். நீங்க மனசு வச்சா முடியும் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கிளம்பு. சார், உங்க வைஃப் டெத்துக்கு வர முடியல, சாரி சார். என் வைஃப் உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும் சார். நாங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல ஒன்னாதான் சார் படிச்சோம். அவ மேனேஜ் பண்ணி போயிட்டா, அதனால அவ கான்டாக்ட் இல்லாம போயிடுச்சு. எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ண சார், அவளை கான்டாக்ட் பண்ண முடியவே இல்லை, சுத்தமா முடியல. உங்க மேரேஜ் ஆல்பம் என்ன பாருங்க, அதுல நான் இருப்பேன். அவ இருக்கும் போது என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, கவர் ஸ்டோரி பண்றத பத்தி என் ஹஸ்பண்ட் கிட்ட அவசியம் பேசலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்படி ஆகும்ட்டு நினைச்சு கூட பாக்கல. அவ உங்ககிட்ட சொல்றேன்னு வாக்கு கொடுத்தாளா? ஆமா சார். சரி, இப்ப உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க, உங்க வைஃப் எப்படி இருந்தாங்கன்றத பத்தி சொல்லுங்க, ஸ்கெட்ச் சேகர் அவரோட லைஃப பத்தி உங்க ஃபைண்ட் ஆப்ல சொல்லுங்க. ஸ்கெட்ச் சேகர் அவன் ஒரு பெரிய ரவுடி. அவன் சின்ன வயசில் அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன். கட்ட பஞ்சாயத்து, கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல், ட்ரக் டீலிங், அவன் மேலே நிறைய கேஸ் இருந்தது. என்கவுண்டர் லிஸ்ட்லேயும் இருந்தான். அந்த ஏரியாவில் இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் அவன்தான் ஹீரோ, காட்ஃபாதர், எல்லாமே அவன்தான். அவனோட தோளோட தோல் நின்று சண்டை போட்டிருக்கேன். அவன் சரீர மாதிரி சரிஞ்சு என் கண்ணில் மண்ணை தூவிட்டான். யோ, ஸ்கெட்சி சேர் தப்பிச்சிட்டாயா? செக் போஸ்ட்லாம் பாதுகாப்பு போடுங்க. சரி, அப்புறம் என்னாச்சு அவன் தம்பி ஃபைல்லாம்? வந்துச்சா ஸ்டேஷன்லேருந்து? ரெட்டில் சேஸே என்ன சொன்னான்? சரி, ஸ்கெட்சு சேவரை பற்றி எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபேட்ச் பண்ணுங்க. தமிழ்நாடு முழுசாக தேட சொல்லுங்கள். அவன் முன்ஜாமீன் வாங்கக்குள்ளே பிடிக்கணும். ஃபஸ்ட்டு வேலூர் சைடில் பார்க்க சொல்லுங்கள். ஃபாரன்சிக்லேருந்து ரிப்போர்ட் வந்ததா? ப்ளீஸ் சார், ஒரு நிமிஷம் இருங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லை இல்லை, நான் வர்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் முக்கியமான கேஸில் இருக்கேன். பெரிய கேஸ் டீல் பண்ணிட்டுருக்கேன். ப்ளீஸ் வெயிட் பண்ணு. போ போ, நான் வர்றேன். சொல்லப்பா, ஃபுல்லாக பெங்களூர் ஹைவே எல்லாம் பாதுகாப்போடு. அந்த போலீஸ் எல்லாம் அனுப்புங்க. ஓகேவா? சரி, அவனுடைய பைலட்டு. ஃப்ரூட் சாப்பிட்றீங்களா? ஒரு நிமிஷம் ப்ளீஸ் சொன்னால் கேளுமா? நான் ஒரு டென்ஷனில் இருக்கேன், வேலை டென்ஷனில் இருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே, நான் வர்றேன். ஓ, ஹலோ, சொல்லுங்கப்பா, என்னாச்சு அந்த கேஸ்கெட்லாம்? என்னாச்சு அந்த கேஸ்கெட்டை எடு, அவனை தூக்கி உள்ளே போடணும். எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பீங்க? வாங்க கொஞ்சம் எரியும், தாங்கிக்கோங்க சரியா? இப்படி ஆயிடுச்சு. இந்த போலீஸ் வேலை ரொம்ப அவசியமா? ஏன் இங்க இப்படி இருக்கீங்க? மத்த போலீஸ்ல மாதிரி அமைதியா இருக்கலாம்ல? இப்படி அடிபட்டு இருக்கு பாருங்க, என்னங்க நீங்க?
உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது, அதை மறந்துடாதீங்க. நீ நம்ம ஃபேமிலி மட்டுமே யோசிக்கிற, ஆனால் அந்த அக்கிஸ்டாவில் பல குடும்பங்கள் நாசமாக போகுது. இனிமே அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறேன். நீ நம்ம ஃபேமிலியை பற்றி யோசிக்கிறேன், நான் மற்றவங்க ஃபேமிலியை பற்றி யோசிக்கிறேன். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்களா? உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன லூசா, உன் வயசு என்ன, என் வயசு என்ன? என் வயசு 35. வயசு முக்கியம் இல்லை, மனசு தான் முக்கியம். என்னை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியுமே, நீங்கள் ஒரு நல்ல நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, உங்களுக்கு வரப்போகிற மனைவி நானாக இருக்கக்கூடாதா? நான் இதை பற்றி யோசிக்கிறேன். எதுக்கும் நீ உங்கள் அம்மா அப்பாட்ட கன்சல்ட் பண்ணு ஃபஸ்ட்டு. அப்போ ஓகே. பா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். என்னம்மா சொல்ல போகிற, சொல்லுமா? நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். அவர் எஸ்ஐயா இருக்காரு, பக்கத்து தெருவில் இருக்கிறார்ல, காசி. அப்படியா? அவர்தான்ப்பா. சரி, நல்ல மாப்பிள்ளையா இருந்தா ஓகே. அவர் என்னை விட ஒரு 10 வயசு ஜாஸ்தி, அதுதான் யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கிறாரா இருந்தா அவரு நல்லவராதாமா இருப்பாரு. என்னங்க, ஓகேவா? பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, நமக்கு சம்மதம். அம்மா கெச்சி சேகர் என்னை கொலை பண்ணுறதுக்கு அடியாளுக்கு அனுப்புனான். இவங்கிட்டியா? யூனா தண்ண நண்ண நண்ண நண்ணண்ணா 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 தண்ண ஆ டேய், அறிவில்ல கடா மாதிரி வளர்ந்துருக்கேடா, ஓரமாக போடா. நீ பேசுனது போதுண்டா, கண்ணு கூசுதுடா, மூடுறா. தண்ணா அணே தானே நன்னே நே தண்ணா அணே தானே நன்னே. சார் ஒரு நிமிஷம். என்னடா கத்துற, மூச்சு விட முடியல.
டேய் வாங்கடா. வாட்ச் VMM Films YouTube channel and do subscribe. VMM Films YouTube channel பாருங்க, subscribe பண்ணுங்க, bell icon அழுத்துங்க.